இந்த இடம் வந்து மசூதியாகப்பட்டது, பாபருக்கு நினைவாக கட்டப்பட்டது 1526. அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் ராமர் கோயில் இருந்ததா இல்லையா என்றது ஆராய்ச்சியெல்லாம் 1992 வரைக்கும் இது வந்து சிவில் பிரச்சனையாக தான் இருந்தது. ஓடியா ஒரு குற்ற பிரச்சனையாக மாற்றினது அந்த 92 டிமாலிஷனுடைய ஆக்ஷன் தான். இந்த சுன்னி முஸ்லீம்ஸ் அப்படின்ற ஒரு இதில் அந்த மேஜர் ஜெனரல் ஒருத்தர் வந்து நினைவாக கட்டினார் அந்த மாஸ்க். 1883 பிரிட்டிஷ் காலத்திலே வந்து ஒரு ஹிந்து வேறு போய் அதில் போய் ஆக்கிரமிப்பு நடத்திட்டார். பாபர் வந்து ஷியா சம்பந்தப்பட்டவன், ஆகவே இது வந்து ஷியா கம்யூனிட்டிக்கு தான் போய் சேரணும் முஸ்லீம் கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி அதிலிருந்து இதனால் வரைக்கும் அந்த ஷியா சம்பந்தப்பட்ட முஸ்லீம் வர்க்கம் தான் அதை இந்த இடித்தது. இட்ஸ் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அது முஸ்லீமுக்கு சொந்தமாக இருக்கலாம் அல்லது ஹிந்துக்கு சொந்தமாக இருக்கலாம். பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவுக்கும் ஹோம் மினிஸ்டர் எஸ்பி சவானுக்கும் ஒரு லெட்டர் எழுதுகிறாரு, சீக்ரெட் லெட்டர். இதை போல் 10 மாதமாக இந்த இடிப்பதற்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஆகவே உடனே நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும், இல்லைன்னா சட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த சட்டத்தை கையில் எடுத்ததுக்கு தூண்டி விட்டவர்கள் தான் இந்த எல்கே அத்வானி, உமா பாரதி அண்ட் கல்யாண் சிங். நம்ம நாடு யார் பண்ணால் கூட எந்த மதத்தையும் சாரக்கூடாது. ஆனால் பாகிஸ்தான் வாங்கும்போதே இஸ்லாமிக் கண்ட்ரின்னு மாற்றிட்டான். அதே போல் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றான், ஆனால் புத்திசம் தான் நேஷனல் ரிலீஜன். ஆனால் நம்ம நாட்டில் அதை போல் உருவாக்கலை. அம்பேத்கர் ஆகப்பட்டவர் நம்ம ரத யாத்திரை முடிச்சிட்டோம்பா நீங்களாம் அடிக்காதீங்க அப்படின்றீங்க, இவர் போய் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு மீட்டிங் நடந்ததா, இவர் இருந்தார் அன்னைக்கு. ஓன பர்பஸே வந்து அந்த இடிக்கணும்னு நோக்கத்தோடு தான் போனாங்களே ஒழிய அங்கே ஒரு மீட்டிங் ஒன்றும் நடக்கலையா? சடனாக ப்ரொவோகேஷன் வர்றதுக்கு அங்கே ஒரு மீட்டிங் மசூதி அடித்தது இந்து மக்கள்லாம், இந்து கரசேவாக்கர் இது ஒரு பெரிய பெருமையாக கருதுகிறார்கள். இந்த வழக்காகப்பட்டது ஒரு இந்திய வரலாற்றிலே ஒரு முக்கியமான வழக்கு. இங்கே பல வழக்குகள் நடந்திருக்கின்றன, பல அசாசினேஷன் கேஸெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு மதத்தை சார்ந்த ஒரு வழக்கு என்று சொன்னால் அது வந்து முதன் முதலாக இந்தியாவிலே நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்த வழக்காகத்தான் இருக்க முடியும். 1949 இந்த பாபரி மஸ்ஜித் ஒரு சில பேர், ஒரு 20-25 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஹிந்து முன்னணி சேர்ந்த வந்து ராமரையும் சீதா சிலையும் கூட்டி உள்ளார வச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அப்போ இருந்து தான் இந்த நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆரம்பித்த தகராறு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1947 முன்னாடி இது 1526 அக்பர் முதல்ல மொகாலய எம்பரர் யாருன்னா பாபர் தான். பாபர் வந்து அவர் வந்து ஆட்சி செய்யும்போது தான் ஃபஸ்ட்டு முகல் ஆட்சி வந்தது நம்ம இந்தியாவில். அவர்கள் வந்த முஸ்லீம் நிறைய ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த ஆதார் அப்படின்னுட்டு ஒரு பேரில் அந்த வில்லேஜ் இருந்திருக்கு. இந்த சுன்னி முஸ்லீம்ஸ் அப்படின்ற ஒரு இதில் அந்த மேஜர் ஜெனரல் ஒருத்தர் வந்து நினைவாக கட்டினார் அந்த மாஸ்க். அப்பொழுது கட்டும்பொழுது அது பெரிய எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா டெல்லியில் எந்த இடத்துல போனால் கூட நிறையா மாஸ்க் இருக்குது, மசீது டோம். ஒன்று டோம்னா என்னென்னா உள்ளார யாராவது ஒருத்தரை வச்சு புதைச்சிருப்பாங்க, அதுதான் உள்ளார. இப்போ தாஜ்மஹால் அதெல்லாம் வந்து ஒரு டோம்னு. அதே சமயத்தில் ஒரு தொழுகை இடம்னா அவங்க தொழுகை இடம் முஸ்லீம்னா ஒரு மாஸ்க் கட்டிருப்பாங்க, அதுக்கு உள்ளாரே வந்து கபரஸ்தான் சொல்லுவாங்க, அதாவது சுடுகாடும் இருக்கும். அதுதான் அந்த இது ப்ரே பண்ணுறது அந்த இதில் பண்ணுவாங்க. அப்புறம் சுடுகாடும் பக்கத்தில் இருக்கும் அவங்க செத்தவங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு. அது இந்த அயோத்தியாவில் வந்து இது வந்து ஒரு மாஸ்காக இருந்திருக்கு, அதுக்கு பின்னாடியே கபரஸ்தான் இருந்திருக்கு. அது இன்னும் அந்த நிறைய பேரை புதைச்ச ஒரு இது சுடுகாடு, முஸ்லீமுக்கு சம்மந்தப்பட்ட சுடுகாடு இருந்திருக்கு. இது வந்து 1883 பிரிட்டிஷ் காலத்திலே வந்து இதை வந்து சில பேர் என்ன பண்ணாங்க, ஒரு ஹிந்துக்காரர் போய் அதில் போய் ஆக்கிரமிப்பு நடத்திட்டார். அதில் போய் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு அவர் ஒரு நிரங்காரி மாறாட்டம் ஒரு குரூப்பு சேர்ந்த ஒரு செக்ட். அதை வந்து அதிலிருந்து இந்த டிஸ்பியூட் ஆரம்பிச்சுது, சிவில் டிஸ்பியூட்டாக தான் ஆரம்பிச்சுது. இது கடைசியில் என்னாச்சுன்னா அப்புறம்
உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிரிட்டிஷ் காலத்திலே வந்து வாக்ஃபோர்டுன்னு ஒன்று ஆரம்பிக்கும்போது வாக் இந்த வாரியம் அப்படின்னுட்டு இந்த முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பண்ணும்போது இந்த ஷியாவுக்கும் சுன்னிக்கும் சண்டை வந்துடுது. இது வந்து ஷியா மசூதியை சேர்ந்தது, இது சுன்னிக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த சுன்னிக்காரங்க இல்லை இல்லை இது கட்டினவர் வந்து சுன்னி அதனால் அவருக்கு அந்த சுன்னி சேர்ந்தது அப்படின்னு அவங்களுக்குள்ளாரே தகராறு வந்து அந்த கடைசியில் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்கிறான், இது வந்து பாபர் வந்து ஷியா சம்மந்தப்பட்டவன், ஆகவே இது வந்து ஷியா கம்யூனிட்டிக்கு தான் போய் சேரணும் முஸ்லீம் கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி அதிலிருந்து இதனால் வரைக்கும் அந்த ஷியா சம்மந்தப்பட்ட முஸ்லீம் வர்க்கம் தான் அதை மேனேஜ் பண்ணிட்டு வந்திருக்கு. நான் சொன்னப்பல 1949 இது இந்த சிலையை கொண்டு வச்ச பிறகு ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது, ஒரு சிவில் சூட் ஆரம்பிச்சது. இது அப்போ அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, இந்த கேஸு போன உடனே ஒரு சிவில் கேஸ் போன உடனே சாமியார்னு பேர், அவர் பேர் இப்போ சாமியார்னு விட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருந்திருக்காரு, பிஹெச்ஜி சாமியார் அப்படின்ட்டு அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் முக்கியம், அதாவது அவர் கொடுத்த 1886 கொடுத்துருக்கிறாரு. 1886 கொடுத்ததில் இந்த இடம் வந்து மசூதியாகப்பட்டது, கட்டப்பட்டது பாபருக்கு நினைவாக கட்டப்பட்டது 1526, அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் ராமர் கோயில் இருந்ததா இல்லையா என்றது ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ணுற தேவையில்லை. ஆனால் இந்த முஸ்லீம் ஆகப்பட்டது வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, இந்தியாவில் இருந்து கிடையாது. இந்த முஸ்லீம் ஆதிக்கம் வந்த பிறகு தான் இங்கே கட்டியிருக்கிறாங்க. அதுதான் அதுக்கு முன்னாடியே அங்கே மக்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து இதை ஒரு அவங்க ஸ்தலமாக நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க, ஒரு ஹிந்து ஆகப்பட்டவர்கள். ஆகவே இது வந்து ஹிந்து வழிபட்ட ஸ்தலமாகத்தான் எனக்கு தோணுகிறது. இருந்தாலும் இப்பொழுது இதை வந்து இப்போ இது அவர் இங்கிலீஷில் எழுதுவார், நவ் இட் இஸ் நாட் அ டைம் டு கிவ் எனி ரெமடி. இந்த சிவில் சூட்டுக்கு எந்த ரெமடியும் நான் எந்த ஒரு இதுவும் தீர்ப்பு சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால் இப்பொழுது அதை இடிக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது, அப்படியே இருக்கட்டும் அப்படி என்று அவர் சொல்லிவிட்டார். ரெண்டு மக்களும் சேர்ந்து நீங்கள் சண்டை போடாமல் இருக்கணும், இதை வச்சுட்டு டிஸ்பியூட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதுக்கப்புறம் 1984 மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது எல்கே அத்வானி ரத யாத்திரை ஆரம்பித்தார். அவங்களுக்கு வந்து 77-81 ஜனதா கவர்மெண்ட்டில் இருந்தது, அப்போ பிஜேபி கிடையாது ஜனதா கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ ஜனதா கவர்மெண்ட்டில் வந்து 3 வருஷத்தில் உழுந்து போச்சு. அப்புறம் மிஸ்ஸஸ் காந்தி திரும்பி வந்துட்ட பிறகு அவங்களுக்கு வேறு சப்ஜெக்ட் இல்லை, அதனால் ரத யாத்திரை இது ராம ஜென்மபூமி கட்டணும் அப்படின்னு ஒரு அது ஒரு பெரிய இஷ்யூவை கிளப்பி ஒரு விதமான ஒரு கலவரத்தை இது ப்ரொசிஷன் ஆரம்பிக்கும்போது 1984 அக்டோபரில் வந்து இந்திரா காந்தி அசாசினேட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரத யாத்திரையை ஒரு சமாதானப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்த பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த அவர் என்ன பண்ணார், அந்த தொழு அது ஆல்ரெடி சிலை இருக்குது அதை பூட்டி வச்சுருக்கிறதுல அதை பூட்டிட்டாங்க. இந்த பிரிட்டிஷ்காரங்காலத்துலேருந்தே பூட்டிட்டாங்க சண்டை வந்து அந்த கேட்டை திறந்து விட்டார். கேட்டை திறந்து விட்டு மக்கள் போய் சடங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு ஹிந்து அப்போ தான் நிறைய பேர் ஹிந்து டெம்பிள் அப்படின்னு விட்டு அதை ஆரம்பித்து வச்சது. ஸோ அதை திறந்து விட்டதே வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் ராஜீவ் காந்தி தான். அவர் வந்து உடனே பிஜேபிக்கு எழுத்தாளோ விஹெச்பி எடுத்தாப்லையோ அதெல்லாம் பார்க்கலை. நம்ம முஸ்லீம் சமுதாயமும் இந்து சமுதாயத்துக்கு ஒரு சின்னமாக இருக்க வேண்டும் அப்படி என்று தான் அதை திறந்து விட்டுட்டு அதை டிஸ்பியூட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. ஆனால் போக போக என்னாச்சுன்னா இந்த ரத யாத்திரையை வந்து ஒரு இப்பொழுது நீங்கள் வந்து சிவில் கேஸாக தான் இருந்திருக்கு, ஆனால் கடைசியில் அதை இடிக்கணும்னுட்டு ஒரு திட்டம் பண்ணது கல்யாண் சிங் வந்து பிஜேபி சீஃப் மினிஸ்டராக வந்துட்டார் அங்கே உத்தரப்பிரதேசில். ஸோ அவங்களுடைய கல்யாண் சிங் தான் இந்த ரத யாத்திரையில் எல்கே அத்வானியோடலாம் போனவர். அங்கே உமாபாரதினு கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க எல்லாமே நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. ஆகவே அவங்க இந்த சமயத்தில் நம்ம சிவில் சூட்டெல்லாம் போட்டு இதை ஜெயிக்க முடியாது, ஆகவே இடிச்சிட்டு கோயில் கட்டும் அப்படின்னு ஒரு வேகத்தை உண்டு பண்ணவர்களே அவர்கள் தான். ஆகவே அந்த டைமில் இருக்கிற ஒரு ஜாயின்ட் டைரக்டர் ஐ இன்டெலிஜென்ஸ் பியூரோ யூபியில் இருந்தவர், லக்னோவில் இருந்தவர் பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவுக்கும் ஹோம் மினிஸ்டர் எஸ்பி சவானுக்கும் ஒரு லெட்டர் எழுதுகிறாரு, சீக்ரெட் லெட்டர். இதை போல் 10 மாதமாக இந்த இடிப்பதற்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஆகவே உடனே நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் இல்லைன்னா பெரிய கலவரத்தில் போய் முடியணும் அப்படின்னுட்டு அவங்க வார்ன் பண்ணுறாங்க. அதான் உளவுத்துறையினுடைய வேலை.
ஐபியினுடைய வேலை என்னென்னா இதை போல் மக்கள் பீதி அடைகிற அளவுக்கு எந்த விதமான ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம்ன்றது தான் காவல்துறைக்கு முக்கியமான இது. அதுவும் இல்லாமல் சிஆர்பிஎஃப் தான் அந்த இடத்த மாஸ்கை அதை பாதுகாத்து வந்திருக்கு. ஆகவே இந்த இப்படி இருக்கும்போது திடீர்னு 6th December 1992 ஒரு கர்சேவாக்கரை வச்சு அது எல்லா உலகம் முழுவதும் அந்த வீடியோவை பார்த்தாங்க. அது எப்படி இடித்து தரமற்றமாக ஆக்கிட்டாங்க. அதனால் அந்த வழக்கு இப்போ தரம இடித்தது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். எனக்கு அந்த இடம் சொந்தமாக இல்லையான்றது சிவில் அஃபென்ஸ், அது டைட்டில் சூட்டு. ஆனால் அந்த இடித்தது இட்ஸ் எ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் எ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அது முஸ்லீமுக்கு சொந்தமாக இருக்கலாம் அல்லது ஹிந்துக்கு சொந்தமாக இருக்கலாம், ஆனால் அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. நம்ம கான்ஸ்டிடியூஷனில் பிரகாரம் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியும் ப்ரைவேட் லைஃபு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுறது தான் ஸ்டேட்டினுடைய கடமை. அதான் லா அண்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரைம்ன்றது ஸ்டேட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தால் கூட இந்த இது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பங்கு இருக்குது. எப்போ ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் எப்போ லா அண்ட் ஆர்டர் வந்து சரியாக நிர்வாகிக்கலையோ 356 ஆர்டிக்கலை உண்மை பண்ணி டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க. சும்மா பெட்டி அஃபென்ஸு ஒரு அலிகேஷன்ஸுக்கெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு எத்தனை தடவை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே நீங்கள் இந்த உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகப்பட்டது இதை போல் நியூஸ் வந்த உடனே ஒரு பிரசிடென்ட் ரூல் பண்ணியிருக்கணும், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகப்பட்டது எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்றது. ஆகவே அதை எடுக்க தவறிவிட்டவர்கள் நரசிம்மராவும் எஸ்பி சவான் தான். ஆகவே அந்த செய்யக்கூடிய கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் வித் எவ்ரிபடி. எல்லாத்தோடய இருந்தால் கூட அந்த ப்ரைம் மினிஸ்டருக்கும் அந்த ஹோம் மினிஸ்டருக்கும் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தட்டி கழித்து விட்டார்கள். அதை தான் அந்த ஐபி ஆஃபீஸர் ரிட்டையர் ஆன பிறகு சொல்கிறார், நான் இதை போல் கொடுத்தோம் இவங்க எந்த விதமான ஆக்ஷனும் பண்ணாமல் இது பண்ணாமல். அவர் நரசிம்மராவ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் இடிக்கும்போது தூங்கிட்டு இருந்தேன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார். அதாவது உலகமே பற்றி எரியும் போது நியூரோ வாசித்தானா வீணையை வாசிக்கும் போது அதை போல் ஒரு கதையை நம்ம இந்தியாவில் பார்த்தோம். இவர் வந்து தூங்கிட்டு இருந்தார் அது அப்படின்னு விட்டு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் படித்தேன். அவர் ஒரு கொடுத்தாப்புல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் இது வந்து அந்த இருக்கின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி நடத்தி சென்ற பிவி நரசிம்மராவ் எஸ்பி சவான். எஸ்பி சவான் வந்து மகாராஷ்டிரா சேர்ந்தவர். ஆனால் இதில் முக்கியமான என்ன ஒன்று குறிப்பிட்றது என்னென்னா 1949 எப்பொழுது வந்து இந்த சிலையை கொண்டு வச்சாங்களோ அந்த ஒரு ஹிண்டுக்கு பிறகு வல்லபாய் பட்டேல் ஹோம் மினிஸ்டர் அண்டு பிரைம் மினிஸ்டர் இது பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இவங்க ரெண்டு பேரும் உடனே வந்து யூபி சீஃப் மினிஸ்டருக்கு எழுதுறாங்க. இம்மிடியட்டாக அந்த சிலையை அமர்த்துங்க, அது ஒரு பெரிய புரட்சியாகிடும். ஆகவே அமர்த்துங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பொழுது உள்ள ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம உடனே அப்போ ஹோம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர்கிட்ட சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் என்ன பண்ணுறாரு, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த அப்புறம் சம்மந்தப்பட்டவர், ஐயோயோ அந்த சிலையை இப்போ எடுத்தோம்னா ஒரு பெரிய இதாகிடும், ஒரு ரகலை வந்துடும் அப்படின்னு திருப்பி அந்த இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பாரு. ஏன்னா மேலே இருக்கிற அதிகாரி சொல்கிறான், சீஃப் மினிஸ்டர் சொல்கிறான், ஹோம் மினிஸ்டர் சொல்கிறான். ஆனால் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பப்ளிக்கிட்ட பீஸை தான் பார்த்தான். இப்போ எந்த விதமான தகராறு நடக்கலை, முஸ்லீம்காரங்க யாரும் எதிர்த்தலை, ஆல்ரெடி சிவில் சூட் நடந்துட்டுருக்கு. ஆகவே இதை நம்ம வந்து இப்போ போய் நம்ம உள்ளார பூந்து அந்த சிலை எடுத்துட்டோம்னா ஒரு பெரிய மத கலவரம் வந்துடும், அதனால் நான் பப்ளிக் சேஃப்டியை பார்க்கணும்னு சொல்லி துணிவாக எழுதினார். அந்த டெப்டி கமிஷனர் பேர் என்னன்னு தெரியல, ரொம்ப துணிவாக. அப்புறம்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவ்வளோ துணிவோடு செயல்பட்டிருக்கிறார்கள், எந்த வித ஆட்சி காலம் எப்பேற்பட்ட ஒரு ஆர்டர் கொடுத்தா கூட அதை மறுத்து செய்கிற அளவுக்கு மக்கள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு பண்ணார். அவர் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கல, தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்னால் அவர் ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு கலபடி பண்ணியிருக்கலாம். இப்போ தூத்துக்குடியில் என்ன பண்ணார், ஒரு பெரிய கூட்டம் வந்தது, ஒரு கலெக்டரை பார்க்கணும், ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க ஸ்டெர்லைட் ஃபேக்டரினா, கலெக்டர் உடனே வந்து அந்த அவர் கலெக்டரால் அதை மூட முடியாது, ஒரு உடனே நான் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா தான் கலைஞ்சு போயிருக்கோம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த அரசியல்வாதியோட நம்ம ஆளுங்கட்சி அதிகாரிகளும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னும் போது தான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. ஆகவே அந்த டெப்டி கமிஷனை நான் பாராட்டுகிறேன். அந்த அதுக்கப்புறம் தான் இந்த டிமாலிஷன் நடக்குது. டிமாலிஷன்ன்றதான் நான் சொல்கிறது கிரிமினல் அஃபென்ஸ். ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை யார் வேணாலும், அது எந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும், சர்ச்சாக இருந்தாலும் சார், அது முஸ்லீம் ஒரு டெம்பிளாக இருந்தாலும் சார், தான் எதை அடித்தாலும் ஒரு அது வந்து டிமாலிஷன். ஆனால் நம்ம இப்போ 6 வழிச்சாலை போடுறோம், 4 வழிச்சாலை போடுறோம், நிறைய டெம்பிள் எடுக்கிறாங்க. அந்த டெம்பிள்லாம் அது வந்து டெம்பிள் கிடையாது, அதெல்லாம் நம்ம உருவாக்க மக்களால் அப்பப்போ எந்த இடத்துலையும் ரோட்டில் போகிறோம் வச்சுருப்பாங்க.
ஆனால் இப்போ தஞ்சாவூர் கோயிலை போய் இடித்தோம்னா நம்ம தாங்கிக்குவோம், தமிழ் மக்கள் தாங்கிக்குவார்களா? மீனாட்சி கோயிலில் போய் இடித்தோம்னா தாங்கினா, காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலை போய் இடித்தாங்கன்னா நம்ம தாங்கிக்க முடியுமா? அதை போல் ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியாவை போயிடுது. அப்படி டிஸ்பியூட்டட் ஏரியா இருக்கும்போது ஒரு ப்ரொடெக்டட் ஏரியான்னு சொல்கிறோம். அந்த ப்ரொடெக்டட் ஏரியா போய் ஒரு மீறி இந்த கர்சேவாக்கு பண்ணுறதுக்கு காரணம் என்னவென்றால், அது ஒரு அதுக்கு ஒரு என்னென்னு சொல்ல முடியாது. ஆனால் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த சட்டத்தை கையில் எடுத்ததுக்கு தூண்டி விட்டவர்கள் தான் இந்த எல்கே அத்வானி, உமா பாரதி அண்ட் கல்யாண் சிங், மனோகர் ஜோஷி, இதை போல் ஒரு இதுதான். இதை வந்து லிப்ரான் கமிஷன் ஒன்று போட்டு அது வேற கமிஷன் ஆஃப் என்கொயரி பண்ணும்போது 68 பேர் இதில் இன்வால்வ்டு, இன்க்ளூடிங் வாஜ்பாயின்றார். வாஜ்பாய் இஸ் ஆல்சோ இன்டெரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே அப்படியெல்லாம் பண்ணாமல் ஒரு நேர்மையாக ஒரு சிபிஐ அதிகாரி இன்வெஸ்டிகேட் பண்ணி எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணி, இதுக்கு வந்து ஆதாரங்கள் ஒன்றும் கிடையாது, இந்த வீடியோவை வச்சுக்கிட்டே பார்க்கலாம். இந்த வீடியோ வச்சுட்டு தானே இப்போல்லாம் நீங்கள் சிசிடிவி கேமராவும் மொபைல் ஃபோனை வச்சுட்டு தான் போலீஸ்காரங்களே கண்டுபிடிக்கிறாங்க. ஆகவே நாங்கள் வீடியோவை பார்த்தாலே எத்தனை பேர் அடிக்கிறான்னு தெரியும். ஆனால் கொலை பண்ண போகிறவன் யாரும் வந்து தலைவர் போக மாட்டான், எல்கே அத்வானி போய் இடிக்க மாட்டார், அவர் போய் சுற்றி எடுத்துக்கிட்டு ஏறிக்கிட்டு போய் இடிக்க மாட்டார். இயக்க திரையில் மறைவிலிருந்து இயக்கக்கூடிய அதான் சொல்கிறது கான்ஸ்பிரேட்டர்னு சொல்கிறது. அந்த கான்ஸ்பிரேட்டர்ன்றவங்க திரைமறைவிலிருந்து இயக்கப்படுவார்கள். அதை இயக்க சொன்னதே இந்த கல்யாண் சிங் தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் தான் சீஃப் மினிஸ்டர், நாட் ஓன்லி ஆஸ் அ பிஜேபி மெம்பராக இருக்கலாம், அவர் எந்த கட்சிக்காரராக இருக்கலாம், ஆனால் கான்ஸ்டிடியூஷனில் அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் எழுக்கும்போது நான் கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுகிறேன், ஐ ஸ்வேர் இன் த நேம் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அப்படி இப்படிலாம் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அவர் தான் மெயின் அக்யூஸ்டு. அதுக்கப்புறம் தான் எல்கே அத்வானியெல்லாம் வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம் நரசிம்மராவ் நெக்லிஜென்ஸுக்கு, அதெல்லாம் கூட போடலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் இது வந்து அந்த சிபிஐப்பட்டது எதை எதுக்கு எவிடன்ஸ் இருக்குதோ அதை கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் போட்டாங்க. கோர்ட்டில் போட்டு அலகாபாத் ஹைகோர்ட்டு அந்த அக்யூஸ்டுங்க வந்து எல்கே அத்வானியெல்லாம் போய் அப்பீல் பண்ணும்போது இவங்களை குற்றவாளியே கிடையாது, இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. மற்றவங்களாம் குற்றவாளி, இவங்கெல்லாம் டைரெக்டாக இன்வால்வ் இல்லைன்னு. அதை எதிர்த்து சிபிஐப்பட்டது சுப்ரீம் கோர்ட்டு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க, நோ, இருக்கிற எவிடன்ஸை வச்சு பார்த்தோம்னா இவங்களும் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க, ஆகவே போய் நீங்களும் இவங்களும் அக்யூஸ்டு சேர்த்து ட்ரையல் பண்ணுங்கள் அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் தான் இந்த சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்டாகப்பட்டது. இது வந்து 28 வருட காலம் எழுந்து வந்த கேஸை சீக்கிரம் முடிடா அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்து இந்த தேதிக்குள்ளார அக்டோபருக்குள்ளார முடியும் அப்படின்னுட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி செய்து வந்தது. ஆகவே ஒரு துரிதப்படுத்தினார்கள். துரிதப்படுத்தின பிறகு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது. எப்படி வரும் அப்படின்னு ஒரு யூகம் பண்ணும்போது ஏதோ நம்மளாம் நினச்சின்னுக்குறோம் ஜஸ்டிஸ் வில் பி டெலிவர்டு. 99% வந்து ட்ரையல் ஜட்ஜுங்க கன்விக்ஷன் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போய் மேலே இருக்கிற ஹைகோர்ட்டு ரிலீஸ் பண்ணணும், சுப்ரீம் கோர்ட்டும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகம் அப்பீலில். ஆனால் முக்கால்வாசி பேர் எவிடன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸ் என்னென்னா அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கர்சேவாக்க ஒரு 10 பேர் மேலாவது இடித்தவங்க மேலாவது கேஸ் இருக்குதுன்னு சொல்லணும் அந்த ஆள் ஜட்ஜ்மெண்ட்டில். அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்ததில் அந்த அக்யூஸ்டு புறாவும் அந்த கர்சேவாக்கெல்லாம் நீங்கள் இடிக்காதீங்கன்னு தடுத்தார்களாம் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன். ஒரு அவங்க தடுக்கிறவங்களா, அவங்க பேரில் அக்யூஸ்டுன்னு போட்டிருக்கு, அவங்க தடுக்கிறதா இருந்தால் அப்புறம் எப்படி அப்பேற்பட்ட ஸ்ட்ரக்சர், நானே ஆச்சரியப்பட்டேன். அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை வந்து இடிச்சு உடச்சி தரமட்டமாக்கிட்டானுங்க அப்பேற்பட்ட. ஈவன் நம்மளாம் ஜேசிபியை வச்சு கூட்டுவோம் கூட அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. அப்படின்னா மக்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பேர் அந்த அயோத்தியாவில் போய் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எவ்வளோ பேர் அங்கே தங்கியிருக்கிறாங்க வந்திருக்குது, இதெல்லாம் இன்டெலிஜென்ஸு போய் கூட ப்ரிப்பரேஷன் கிடையாதா? ப்ரிப்பரேஷன் கிடையாது, இது வந்து சடனாக போய் இடிச்சிட்டாங்க. ஆகவே இதுக்கு இந்த வழக்கில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, இந்த அக்யூஸ்டுங்க தான் இதை பிடிச்சாங்கன்னு சிபிஐ நிரூபிக்கப்படவில்லை அப்படி என்று தீர்மானம் பண்ணி தீர்ப்பை கொண்டு விட்டார்கள். ஆகவே தான் நான் சொல்கிறேன், தீர்ப்பு தீர்ப்பு தான், அது தீர்ப்புன்றது அது அப்பீலபிள். இன்னும் ஒரு தீர்ப்பு வந்து அது இல்லை இல்லை இவர் சொன்னது தீர்ப்பு சரியில்லை நான் இந்த தீர்ப்புன்னு மாத்திரை தான் நம்ம இந்தியாவில் பார்த்துருக்குறோம், அது எல்லா இதுலேயும் பார்த்துருக்குறோம். ஆனால் ஜஸ்டிஸ்ன்றது தான் கடைசியில் நம்ம பண்ண வேண்டியது. ஊரறிந்த உலகறிந்த ஒரு உண்மையை ஒரு ஜஸ்டிஸ் ஆகப்பட்ட ஒரு ஜஸ்டிஸ் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த ஜஸ்டிஸ் வந்து நியாயமாக செயல்பட வேண்டும். அந்த ஜஸ்டிஸ் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் மக்களினுடைய சேஃப்டியும் மக்களினுடைய நல்வாழ்வும் நாட்டினுடைய நலமும் இருக்கணும். அப்போ அதை பார்த்த உடனே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்த உடனே இது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு, ஏன்னா இதில் வந்து நமக்கு பாகிஸ்தான் இன்வால்டு, பங்களாதேஷ் இன்வால்டு, இந்த 92 இடிச்சிட்ட பிறகு பாம்பே பிளாஸ்ட்டு 2000 பேர் கிட்டத்தட்ட இந்த இறந்துருக்கிறாங்க.
அப்பேற்பட்ட கேஸு, உலகளவில் பேசப்பட்ட ஒரு முஸ்லீம் ஹிந்து ஒரு இது. நம்ம கான்ஸ்டிடியூஷனில் செக்குலரிசம்னு சொல்லியிருக்கணும், நம்ம நாடு யார் பண்ணால் கூட எந்த மதத்தையும் சாரக்கூடாது. ஆனால் பாகிஸ்தான் வாங்கும்போதே இஸ்லாமிக் கண்ட்ரின்னு மாற்றிட்டான். அதே போல் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்றான், ஆனால் புத்திசம் தான் நேஷனல் ரிலீஜன். ஆனால் நம்ம நாட்டில் அதை போல் உருவாக்கலை. அம்பேத்கர் ஆகப்பட்டவர் அதை போல் ஒரு இந்த ரிலீஜனை வந்து நம்ம உள்ளார விடக்கூடாது அப்படின்றும், எல்லா ரிலீஜனும் ஒன்று தான், எல்லா மக்களும் அவங்கவுங்க வழிபாட பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல நல்லிணக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த கான்ஸ்டிடியூஷனே அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அந்த கான்ஸ்டிடியூஷனை இப்போ உடைச்சிட்டாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்றது கான்ஸ்டிடியூஷனே உடைக்கிற அளவுக்கு போயிடுது. ரெண்டாவது, இது வந்து ஒரு டைட்டில் ஷூட்டில் போச்சு. நீங்கள் பார்த்துருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டில் அஞ்சு ஜட்ஜு என்ன பண்ணாங்க. இது வந்து ஆனால் இந்த இதுக்கு முன்னாடி இந்த அலகாபாத் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. இந்த டிஸ்பியூட்டட் வந்து 2.77 ஏக்கர், அது மூணு பாகமாக இருக்குது. ஒன்று வந்து அந்த கவர்ஸ்தான், ஒன்று வந்து ராமர் சிலை வச்ச இடம், இன்னும் ஒன்று அந்த ஆக்குபை பண்ணது, இந்த ஹிந்து ஆக்குபை பண்ணது, அவனும் ஓனர்னு வச்சிட்டான். ஆகவே இது மூணு பேருக்கும் இருக்குது, இந்த மூணு பேருக்கும் பகிர்ந்து கொடுத்துடலாம் அப்படின்னு தான் அலகாபாத் ஹைகோர்ட்டு ஆர்டர் பண்ணிச்சு. நீங்கள் ஹிந்து இங்கே இருங்க, நீங்கள் முஸ்லீம் அங்கே இருங்க, இவன் ஆக்குபை பண்ணவன் அந்த ஹிந்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னுட்டு அந்த அவனும் சேர்த்தா அந்த ஹிந்து தான் 2/3 மெஜாரிட்டி வந்துடுது. ஆகவே அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது ரொம்ப நல்ல ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவான். அதாவது எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி போனால் தான் அது யாருனுடைய இதுவும் ஏற்படாது. ஆனால் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஆகப்பட்டது மாற்றி விட்டது, அதெல்லாம் கிடையாது அந்த இது வந்து அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு வச்சு அதை தோணுங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தோம்னா 10th century இது ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தாவளையும் 360 ஆர்டிக்கல் அவங்க எடுத்து இது பண்ணதில், இப்போ 10th century ஆர்டிக்கல் ஏதோ சீஸ் பண்ணாவளையும், 13th century தான் ஒரு மக்கள் அங்கே குடிபெயர்ந்தார்கள்ன்றார். அப்போனா மக்கள் குடிபெயர்ந்ததுன்றது 13th century வெளியிலிருந்து வந்தவங்க. ஆனால் அந்த முன்னாடியே 10th century இருந்தவங்க அங்கே இருந்தவங்க அந்த இடத்துல ஏதோ வீடு கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்லே இப்போ இருக்கிற கடல், இப்போ நிலக்கரி தோன்றீங்க, நிலக்கரி எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் வந்து நம்ம அழிவு, அந்த அழிவு ஆரம்பித்து கடல் தண்ணி எல்லாத்தையும் ஆட்கொண்ட பிறகு, கடல் தண்ணி போன பிறகு ஒவ்வொரு இடமும் இது இந்தியாவே ஒரு இலங்கையும் நம்ம ஒன்றா இருந்தது. ஆனால் கடல் தண்ணி வந்து நம்ம பிரித்து வச்சுருக்குது. அதை போல் ஒவ்வொரு நேச்சுரல் டிசாஸ்டரால் பல அழிபட்டு விட்டன. அதுவும் 1526 கட்டப்பட்ட பாபரி மசீத் ஆகப்பட்டது, அது அவர்களுக்கு தொழில் இடம் வந்தாலும் அவங்க விட்டு வச்ச அந்த முஸ்லீம்களுக்கு அப்படின்ற ஒரு இது வந்து அதை வந்து ஒரு பிரச்சனையாக ஆக்கினா கூட 1992 வரைக்கும் இது வந்து சிவில் பிரச்சனையாக தான் இருந்ததை ஒழிய ஒரு குற்ற பிரச்சனையாக மாற்றினது அந்த 92 டிமாலிஷனுடைய ஆக்ஷன் தான். அதை எப்போ அவங்க குற்றம் செய்தார்களோ அந்த குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது தான் ஜஸ்டிஸ். ஆகவே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது கரெக்டாக தான் போயிருக்கிறது என்ற பொறுத்தவரையில் எந்த இதே வாஜ்பாயி வந்து என்ன பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு இன்சிடென்ட் கூட சொல்லுவேன். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் காட் தி பவர் டு வித்ட்ரா த கேஸ், கிரிமினல் கேஸ் யார் மேலே எந்த கேஸ்லாம் சார்ஜ் ஷீட் பண்ணியிருந்தால் கூட அதை வித்ட்ரா பண்ணிடலாம், அதுக்கு பவர் இருக்குது, சிஆர்பிஎஸ் கொடுத்து வச்சுருக்கலாம். அப்போ அந்த பிஜேபி வாஜ்பாயி ஆகப்பட்டவர் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கல்யாண் சிங்கை வச்சுக்கிட்டு சீஃப் மினிஸ்டரை வச்சுக்கிட்டு இந்த கேஸை வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். இந்த கேஸை வித்ட்ரா பண்ணிவிட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணலாம். பட் அதை போல் வாஜ்பாயே பண்ணலை, வாஜ்பாயி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதே பண்ணலை, கேஸை வித்ட்ரா பண்ணலை. அது ஜஸ்டிஸ் கோர்ட்டில் இருக்கட்டும், கோர்ட்டு லெட் கோர்ட்டு டிசைடு அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. இந்த 5-bench ஜட்ஜில் கூட நாங்கள் கொடுத்தது டைட்டில் டீடு சூட்டு தானே ஒழிய அந்த டிமாலிஷனை பற்றி நாங்கள் ஒன்றும் அப்சர்வேஷன் பண்ண மாட்டோம், அது தனியாக ட்ரையல் நடக்குது, அந்த ட்ரையல் கோர்ட்டு தான் ஜட்ஜ் பண்ணணும், அதையும் இன்டர்ஃபியர் பண்ணல அவங்க. எந்த தீர்ப்பு எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆகட்டும், செஷன்ஸ் கோர்ட் ஆகட்டும், ஹைகோர்ட் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், ஆவணங்கள் ஆதாரங்களை வைத்து கொண்டு தான் ஒரு தீர்ப்பு வரணும். ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு தீர்ப்பு எழுதுனாங்கன்னா, அந்த ஆர்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு தீர்ப்பு எழுதுனாங்கன்னா அது என்றைக்குமே ஜட்ஜு ஜஸ்டிஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆவணங்கள் இந்த குற்றம் செய்ததற்கு ஆவணங்கள் என்ன இருக்குது இடிக்கிறது நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, அது இடிக்கலைன்னு சொல்ல முடியுமா? அந்த மசூதி இடிக்கலைன்னு விட்டு இந்த ஜட்ஜி எழுத முடியுமா? எழுத முடியாது, இடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அக்யூஸ்டு இடிக்கவில்லை, புரியலீங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் சொல்கிறீங்க அக்யூஸ்டு வாதம் என்னென்னா நாங்கள் தடுத்தோம், எல்கா அதிகமாக தடுத்தார், நீங்களாம் இடிக்கக்கூடாதுன்னு விட்டு
நான் இன்னொன்று கேட்குறேன், அன்றைக்கி 6th December அன்னைக்கு என்ன எல்கே அத்வானி மீட்டிங் நடத்திருந்தாரா இந்த கர் சேவாக்கள் அங்கே வர்றதுக்கு? இல்லை ஒரு மீட்டிங்னா ஒரு 10 பேர் வருவான், 1000 பேர் வரலாம், 2000 பேர் வரலாம். இவர் பேசின பேச்சு இப்போ எல்லாம் நம்ம ரத யாத்திரை முடிச்சிட்டோம்பா, நீங்களாம் அடிக்காதீங்க அப்படின்றீங்க, இவர் போய் அடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு மீட்டிங் நடந்ததா, இவர் இருந்தாரா அன்னைக்கு? போன பர்பஸே வந்து அந்த இடிக்கணும்னு நோக்கத்தோடு தான் போனாங்களே ஒழிய, அங்கே ஒரு மீட்டிங் ஒன்றும் நடக்கலையா? சடனாக ப்ரொவோகேஷன் வர்றதுக்கு அங்கே ஒரு மீட்டிங் இருந்திருக்கணும், ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. இப்போ இந்திரா காந்தியை கொலை பண்ணாங்க, இந்திரா காந்தியை கொலை பண்ண உடனே அங்கே இருக்கிற சிக்கியர்களை பூரா அடிச்சு கொண்டாங்க, அதுதான் ப்ரொவோகேஷன். அதை போனால் ஒரு மீட்டிங் நடந்ததா? இல்லை எல்கே அத்வானி அன்றைக்கி போய் ஐயா இதை அடிக்காதீங்க, இதெல்லாம் இன்னும் நம்ம தொடவே கூடாது, நம்ம ரத யாத்திரோடு நடத்துகிறோன்னு பேசியிருக்காரா? இல்லையே. ஆகவே இந்த கர்சேவாக்கர்களை கொண்டு குவிச்சு வச்சு அடிக்கணுன்ற நோக்கத்தோடு இது பிளான் பண்ண ஒரு ஆக்ஷன் தானே ஒழி, அதான் ப்ராசிக்யூஷன், அதான் ப்ராசிக்யூஷன் தர்றது. நான் சிபிஐ தரப்பாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த அக்யூஸ்டு தரப்பாக என்ன சொல்கிறாங்க? ஐயோவோ இல்லவே இல்லை, ஆனால் இடித்தது உண்மை, நாங்கள் இதை இடிக்கலை. காரணம் என்னென்னா, இடித்தோடனே நாங்கள் தடுத்தோம், அவனுங்க மீறி போய் அடிச்சிட்டானுங்க அப்படின்னா, அந்த மீறி போய் இடித்த ஆள் யார்? அதுதான் க்வெஸ்சன். அடுத்தது யார் ஜட்ஜி கேட்கணும், மீறி போய் இடித்தவன் யார், உங்களை மீறி அடித்தவன் யார், அங்கே இருக்கிற போலீஸ்காரன் என்ன பண்ணான், அங்கே இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னு அவர் அந்த கேள்வியை போட்டிருக்கணும். அவர் சும்மா அக்யூஸ்டு வாதத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுவது, அதான் நீங்கள் சொல்கிறாப்புல அந்த அக்யூஸ்டினுடைய அட்வொகேட் வாதத்தை வைத்துக்கணும். நான் முதல்ல திருப்பி சொல்கிறேன், இந்த அக்யூஸ்டு வாதமாக இருக்கட்டும், இந்த ப்ராசிக்யூட்டர் வாதமாக இருக்கட்டும், அது எவிடன்ஸே கிடையாது, அதை வைத்துக்கொண்டு தீர்ப்பே எழுத முடியாது. அந்த ஜட்ஜாகப்பட்டவரோ மேஜிஸ்ட்ரேட்டாகப்பட்டவரோ யாராக இருந்தாலும் அந்த குற்றத்தை நடந்த எவிடன்ஸை பார்க்கணும். ஒரு கொலை நடந்திருக்கலாம், ஆனால் அந்த கொலைக்கும் இந்த குற்றம் சாட்டப்பட்ட கொலையாளிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்றது எவிடன்ஸ் தான் சொல்லுமோ ஒழிய, குற்றம் சாட்டப்பட்டவன் எனக்கும் குற்றம் சாட்டப்பட்டவன், நான் குற்றமே செய்யலன்னுவான், கொலை பண்ணவன் அவன் தான், நான் குற்றமே செய்யலன்னுவான். ஆகவே நீங்கள் வந்துட்டு குற்றவாளி வந்து என்றைக்குமே வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டான்னா ஒரு தொந்தரவு இல்லை, அவன் தான் வாதாடுறானே, நான் குற்றவாளி இல்லை. ஏன்னா காரணம் என்னவென்றால், மசூதி இடித்தது ஹிந்து ஹிந்து மக்கள்லாம், இந்து கரசேவாக்கர் இது ஒரு பெரிய பெருமையாக கருதுகிறார்கள், இது இடித்தது தவறில்லை. நான் ஒருத்தனை கொள்கிறேன், அது ஒன்றும் தவறில்லை, போலீஸ்காரனே என்கவுண்டரில் கொள்கிறான், அவனுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஏன்னா பெரிய குற்றத்தை தான் இதை இவனை போயிட்டு சார்ஜ் ஷீட் பண்ணி இவனை ட்ரெயிலில் போட்டால் வெளியே வந்துடுவான் போடு அப்படின்னு விட்டு, அதான் கோயம்புத்தூர் என்கவுண்டர், ரெண்டு பசங்களை வந்து பசங்களை ரேப் பண்ணது. இதனால் தான் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வது, சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதுன்றது மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்போ குற்றம், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி எடுத்துக்கிறாங்க அது குற்றம் இல்லை. இப்போ சாத்தாங்குளம்ன்றது சட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க, அது வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாகி போயிட்டு சோஷியல் மீடியானா தொட்டு அது வந்து இப்போ பிரச்சனையாகி அது ஒரு கிரிமினல் கேஸ் ஆகிடுது. ஆனால் ஆளுங்கட்சியை அரசு கட்சியை ஒரு கையில் எடுத்து நீ ஒரு ப்ரொடெக்டட் ஒரு ஏரியாவை போய் அடித்து நொறுக்க வேண்டும் என்றால் அது வந்து இப்பொழுது வந்து குற்றவாளிகளை வந்து தண்டிக்கக்கூடிய நிலைமை எந்த நீதிபதிகளுக்கும் இருக்காது. நீதிபதி நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் எப்போ இருப்ப நான் சொல்லலை, ஒரு டெப்டி கலெக்டர், ஒரு கவர்மெண்ட் ஆர்டர், ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆர்டர், ஒரு சி மினிஸ்டர் ஆர்டர் நீ சரியில்லையா அப்படின்றான், எடுக்க மாட்டான்றான், புரியலைங்களா? அதை போல் அங்கே இருக்கிற இதை அடிக்கக்கூடாதியா, இது வந்து சிவில் கோர்ட்டில் இருக்குது, ஆல்ரெடி டிஸ்பியூட்டில் இருக்குது, டிஸ்பியூட்டில் இருக்கும்போது ஜட்ஜ்மெண்ட் அந்த சிவில் ஜட்ஜ் வர வரைக்கும் நம்ம இடிக்கக்கூடாது என்று அந்த கல்யாண் சிங் கவர்மெண்ட் ஆகப்பட்டது அன்றைக்கு காப்பாற்றியிருக்க வேண்டும். ஆகவே இந்த கல்யாண் சிங் மேலேயாவது ஒரு அலிகேஷன் இருக்குது, ஓப்பனாக தெரியுது, அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு, அடிக்கிறதுக்கு இன்டைரக்டாக உதவி இருக்கிறார் அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அப்படி இருந்தும் அவரை கூட விட்டுட்டாங்க, நீங்கள் எல்கே அத்வானி கூட பனிஷ்மெண்ட் விடலாம், ஏன்னா அவர்களுக்கு டைரெக்டாக இன்வால்மெண்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் தான் இடித்தோம், நாங்கள் தான் இடித்தோம் அப்படின்னு விட்டு இந்த அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரே எனக்கு சொல்கிறாரு, கர்சேவாக்கெல்லாம் வந்து யாரும் எங்களை தூண்டலை, நாங்கள் தான் இடித்தோம், நாங்கள் தான் இடித்தோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இந்த அவங்களையும் சேர்த்து போட்டது. இப்போ அந்த இடித்தோன்னு சொன்னவங்க கூட குற்றவாளி இல்லைன்னு விட்டு இந்த தீர்ப்பு சொல்லியிருக்குது. அதுதான் கேள்வி, அதான் ஆச்சரியப்பட வேண்டிய நம்ம மக்களுடைய மனநிலையில் பொறுத்தவரையில் நீதி வந்து வழங்க வேண்டுமென்றால் ஒரு மக்களுக்கு ஒரு குற்றவாளி இருக்கலாம், ஒரு ப்ராசிக்யூஷன் இருக்கலாம், ஒரு ப்ராசிக்யூஷன் வந்து வேணும்னே ஒரு இன்னசென்ட்டை வந்து ஜோடித்து குற்றவாளி ஆக்கலாம், அப்போ தான் அந்த நீதி வரணும், அந்த இன்னசென்ட்டை காப்பாற்றுறதுக்கு தான் நீதி வரும். ஆனால் குற்றவாளின்ற தெரிஞ்ச பிறகு அந்த நீதித்துறையாவது அவனுக்கு காவல் அவனுக்கு துணை போகக்கூடாது, அவனை காப்பாற்ற துணை போனால் அது தீர்ப்பு அல்ல அப்படின்றதான் என்னுடைய கருத்து.